Hello everyone, this is Parthivan, welcomes you to SAP Education YouTube channel. Now, Tamil Nadu Medical Counseling Round 2 kaana result declare pannitaanga. Okay, adhaavadhu vishayathukku straight down vandralam. Tamil Nadu Medical Counseling Round 2 kaana result declared. Okay, result vandhu announce pannitaanga. Result Tamil Nadu Medical Counseling udaya official website la available a irukudhu. Adhu mattum illama namma SAP Education Telegram page liyum available a irukudhu. Tamil Nadu Medical Counseling Round 2 kaana MBBS BDS kaana result released. Okay, vishayatha short and sweet ah solliyaachu. Ippodiki news mattum sollanum appadiingiradhukaga indha video potrukrom. Further ah ini upcoming videos la category wise round 2 la Tamil Nadu Medical Counseling round 2 counseling la எந்தெந்த கேட்டகிரிக்கு எந்தெந்த காலேஜ் கிடைச்சிருக்குது, கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, கட் ஆஃப் ரேங்க் எவ்வளவு, ரவுண்டு ஒன்னுக்கும் ரவுண்டு டூக்கும் எவ்வளோ மார்க் டிஃபரன்ஸு அப்படிங்கிறத டீட்டெயில்டு அனாலிசிஸ் நீ அப்கமிங் வீடியோஸில் போடலாங்க. இப்போதைக்கு நியூஸை நம்ம உடனே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு டூக்கான ரிசல்ட் டிக்ளேர்டு, ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கான PDF TN மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அது போக நம்ம SAP எஜுகேஷன் டெலகிராம் பேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்துருக்கிறவங்க ஓகே, இப்போ தான் நியூஸை ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க ரெண்டு, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோட அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா நம்ம SAP எஜுகேஷன் டெலகிராம் பேஜில் பார்த்தாலும் சரி, பார்த்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்தது இப்போது ரவுண்டு டூவில், அதாவது ரவுண்டு ஒன்னுலேருந்து ரவுண்டு டூக்கு நான் ரீஅலாட்மெண்ட் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரவுண்டு ஒன் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போயிட்டுருக்கிறவங்களாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரவுண்டு ஒன்னில் இருக்கிற காலேஜிலேருந்து உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் நீங்கள் திரும்ப வாங்கணும். அதுபோக வேற ஏதாவது ஃபீஸ் பெண்டிங் இருந்ததுன்னா, நீங்கள் அங்கே கட்ட வேண்டியது இருந்ததுன்னா, இந்த 15 டேஸ்க்கு நீங்கள் ஏதாவது மெஸ்ஸில் ஏதாவது சாப்பிட்ருந்தது இல்லைன்னா மெஸ் பில் பேலன்ஸு இதெல்லாம் இருந்ததுன்னா அதை செட்டில் பண்ணணும். காலேஜ் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் வாங்கணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கணும். அது போக நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற காலேஜில் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும். வாங்கிட்டு இப்போது உங்களுக்கு எந்த காலேஜ் ரீஅலாட்மெண்ட் ஆகிருக்குதோ அந்த காலேஜினுடைய இமெயில் ஐடி எடுத்துக்கோங்க, அட்ரஸ் எடுத்துக்கோங்க, லேண்ட்லைன் நம்பர் எடுத்துக்கோங்க, காலேஜுக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ போக போகிறீங்க காலேஜுக்கு, அப்படி காலேஜுக்கு நீங்கள் போகும்போது காலேஜில் அட்மிஷனுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்களா, ஹாலிடேஸில் வந்தால் அட்மிஷன் போட்டுக்குவாங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணிவிட்டு கிளம்புங்க. ஓகேங்களா. இல்லை நான் வந்து ரவுண்ட் ஒன்னில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போதைக்கு வீட்டுக்கு வந்துட்டேன், ஜாயினிங் ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு ரவுண்டு டூ ரெண்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் என்ன பண்ணணும், உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கும், எங்கள் ரவுண்ட் ஒன் காலேஜில் இருக்கும், அங்கே போயிட்டு அங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பவும் இப்போ ரீஅலாட்மெண்ட் ஆன காலேஜுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஏஸ் ஆன் டேட்டு, ஓகேங்களா, ஏஸ் ஆன் டைம், அந்த டேட் அண்ட் டைமுக்கு முன்னாடி போய் ஜாயின் பண்ணிடுங்க, டிலே பண்ண வேண்டாம். ஏன்னா ரீஅலாட்மெண்ட் வாங்கினவங்களுக்கு ரவுண்ட் ஒன் சீட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ ரவுண்டு டூ சீட்டை நீங்கள் போய் ஆன் டேட் ஆன் டைமுக்குள்ளே நீங்கள் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதனால் டிலே பண்ண வேண்டாம். அதாவது கிளம்புறதுக்கு முன்னாடி காலேஜில் நீங்கள் எந்த டேட்டுக்கு போக போகிறீங்க, அந்த டேட்டில் போனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குமா, ஹாலிடேஸில் சண்டேஸ்லேயெல்லாம் வந்ததுன்னா அட்மிஷன் போட்டுக்குவீங்களா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. ஓகே, இப்போ எனக்கு ரவுண்ட் ஒன்லேயும் சீட்டு கிடைக்கல, இப்போ ரவுண்டு டூவில் ரவுண்டு டூ கவுன்சிலிங்கில் தான் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கிறவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். அதாவது அவங்களுக்கு ரவுண்டு டூவில் சீட் எடுத்தவங்களுக்கு இப்போ தான் எனக்கு ரவுண்டு டூவில் சீட் கிடச்சிருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஒர்க் மட்டும்தான். இப்போ வீட்டில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கணும், உங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணணும், முடிஞ்சதுன்னா ஒரு வெஹிக்கிள் பிடிச்சிக்குங்க, நேராக ரவுண்டு டூவில் அலாட் ஆன காலேஜுக்கு போகணும். போயிட்டு அங்கே உங்களுடைய அட்மிஷனை போட்டுட்டு ஹாஸ்டல் அட்மிஷனையும் போட்டுட்டு அங்கேயே செட்டில் ஆகிட வேண்டியதுதான். நீங்கள் ரவுண்டு டூவில் இப்போ தான் ஃபஸ்ட்டாக எனக்கு அலாட்மெண்ட் ஆகுது, ரவுண்ட் ஒனில் இது வரைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும்,
வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரவுண்டு டூவில் எந்த காலேஜ் அலாட் ஆச்சோ அந்த காலேஜுடைய ஃபோன் நம்பரை பிடிங்க, லேண்ட்லைன் நம்பரை பிடிங்க. இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு யாராவது உங்கள் சீனியர்ஸு நீங்கள் ஸ்கூல்மேட்ஸு அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த டேட்டில் நாங்கள் அங்கே வரலான் இருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் அட் அ டைமில் காலேஜுக்கு ஃபோன் பண்ணும்போது காலேஜில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரியல. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேட்டில் போக போகிறீங்க, அப்படி போகும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அந்த அன்றைக்கி நாங்கள் செஞ்சுக்கலாமா, அந்த அன்றைக்கி அட்மிஷன் போட்டுக்கலாமா. சப்போஸ் நீங்கள் சண்டே வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சண்டே வந்தால் அட்மிஷன் போட்டுக்குவாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். இது வரைக்கும் ரவுண்டு டூ ரிசல்ட் வரல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்டு டூ ரிசல்ட் ரிலீஸ்டு, ஓகேங்களா? ஃபைனலாக நம்மளுக்கு வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் ரிலீஸ்டு, ஓகேங்களா? அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரிசல்ட்டு அஃபீஷியல் வெப்சைட்டில், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோட அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இருக்குது, நம்ம எஸ்ஏபி எஜுகேஷன் டெலகிராம் பேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இதுக்கான ஃபர்தர் அப்டேட்ஸ், ஃபர்தர் அப்டேட் அப்படிங்கிறது ரவுண்டு டூக்கான கட் ஆஃப் அனாலிசிஸ், ரேங்க் வைஸாக அதே மாதிரி மார்க் வைஸாக எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்குது, ஃபஸ்ட் ரவுண்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸு, இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நீ அப்கமிங் வீடியோஸில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.